ஏ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு, நான் வந்து லாஸ்ட் வீடியோ போடும்போது காட்டியிருப்பேன் உங்களுக்கு வந்து நம்ம தேனி ஒன்று பிடிச்சி வந்தோம், அது வந்து கூட்டு அவுட்டு ஐ மீன் பெட்டி அவுட்டு எல்லாமே வெளியே வந்துருச்சு. அது மாதிரி எப்படி பிடிச்சி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எல்லாத்தையும் போட்டேன். ஸோ அந்த பெட்டி உங்களுக்கு இப்போ கூட்டு போய்ட்டு அப்படியே காட்டிடுறேன். ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோடியில் மேஞ்சி இருக்கீங்க பாருங்க. மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போகிற இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க வீடியோவுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முத முத பிடிச்சிட்டு வந்தமே ஒரு தேனி வந்து, இது வந்து ஒரு மிளகு ஃபேக்ட்ரி ஒன்று சைடு வந்து ரோட்டோரத்தில் பிடிச்சிட்டு வந்தேன். அந்த வீடியோ பார்க்க அடி போனால் ஐ கார்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லாடி போனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட அதுக்கு முதல்ல பிடிச்சிருந்த தேனி பற்றி. ஸோ அதுலேயும் தேனி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பழைய தேனி பற்றி, அதுலேயும் தேனி கலருக்கு வெளியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு வந்தது, வெளியில் வந்து குழப்பம் பண்ணியிருந்தது. ஸோ இந்த பெட்டி தான் வச்சுருந்தேன் பிடிக்கிறதுக்கு. எல்லாமே அது உள்ளுக்கு தான் இருக்குது. இந்த பறவை கீழே தான் எல்லாம் வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் எல்லாத்தையும் வந்து இந்த பெட்டியை யூஸ் பண்ணி பிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டி உள்ளுக்கு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே வாங்க போய்ட்டு நம்ம ஆட்டு பெட்டிக்கு போய்ட்டு வந்துடுவோம். என்ன குடிக்கிறேன் குடிக்கட்டும் அப்படி கொஞ்சம் பாவம். அதுக்கு கூடிய போனால் உங்களுக்கு முட்டை தான் கிடைக்கும். ஏ ஓகே மக்கள், உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை காட்டுறேன். அது வந்து இப்போ ஒரு அஞ்சு மாதமாக இருக்கும் குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குட்டிகளை காட்டுறேன். அதில் வீக்கான குட்டி தான் இப்போ நான் ஒரு பால் கொடுக்குறது காட்டியிருந்தேன், இந்த குட்டி. ஸோ இந்த குட்டிக்கும் நீ பாருங்கள், இந்த குட்டி இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த குட்டிக்கும் இந்த குட்டிக்கும் இந்த குட்டிக்கும் இது நாலு குட்டிக்கும் வந்து ஒரே வயசு. ஸோ இது நாலு குட்டியும் வந்து ஒரே தான் போடிச்சு. ஒரு நாள் இரவு, மக்கிய நாள் காலையில், அப்படி தான் ஒரு 12 மணி தியாலும் வித்தியாசம் தான் இருக்குது நாலு குட்டிக்கும். ஆனால் நாலு குட்டிலையும் எந்த குட்டி வந்து ஆகவே பெருசாக இருக்குது, எந்த குட்டி வந்து ஆகவே சின்னதாக இருக்குது அப்படின்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் எதை இதை க்ரோஸ் பண்ணி அந்த பெரிய குட்டி வந்து ப்ரீட் பண்ணி எடுத்தேன் அப்படின்றதையும் காட்டுறேன். ஓகே,
ஸோ மக்களை நீங்கள் குட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க, இந்தந்த குட்டி என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டேன் நான். ஆனாலும் இந்த குட்டி இருக்கு இல்லையா, இந்த குட்டி. ஸோ இந்த குட்டியும் அந்த குட்டியும் வந்து ஒரு தாயாட குட்டி. இந்த குட்டிகள் இந்த அளவில் பெருசாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஆடு வந்து தாயாடு பால் குடியெல்லாம் மறந்துருச்சு. அந்த குட்டியே குட்டி போட இருக்குது அநேகமாக. இந்த மாதம் கடைசியில் லைட் பண்ணால் வார மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே குட்டி போட்டுரும். ஸோ இந்த ஆடு வந்து குட்டி போட்டு ஒரு மாதம் ஆகிற நேரம் சென்னை ஆகிரும். மறுபடியும் 6 மாதம் ஆகிற நேரம் அடுத்த குட்டியை போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த முறையும் அதான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதில் இப்போ குட்டி போட இருக்குது. வார மாதம் மக்கள் குட்டி போட்டுரும். இது வந்து அதில் அதுக்கு முதல்ல போட்ட குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் அதுக்கு முதல்ல போட்ட 2 குட்டி. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா 2 குட்டி போடும். இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ குயிக்கு வந்து குட்டி போடும். இந்த நாட்டு ஆட்டில் என்ன இருக்கிறது நல்ல குட்டி போடுற ஆடு இந்த ஆடு தான். அதோடு குட்டி போட்ட ஆடு தான் இது. இங்கே பாருங்கள், இன்னும் சென்னையாகியோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் இன்னும் குட்டி போடுற வாக்கில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மட ஜமுனா பாரி இருக்கு இல்லையா, அந்த காது நீட்டு ஆடு, இந்த குட்டிகிட்ட தாயாடு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் குட்டி போடுறதுக்கு இல்லை. ஸோ அதுவும் இதெல்லாம் சேர்த்து ஒரே அடியாக தான் போன முறை குட்டி போடுச்சு ஒரே நாளில். ஆனால் இந்த முறை இது வந்து மறுபடியும் குட்டி போடுறதுக்கு, அதை இன்னும் குட்டி போடுறதுக்கு இல்லை. ஸோ மக்களே, இந்த ஜமுனா பாரி இருக்கு இல்லையா, நம்ம ஜமுனா பாரி கிடாவும் அந்த ஜமுனா பாரியும் க்ரஸ் பண்ணி எடுத்த குட்டி தான் இந்த குட்டி. குட்டி பார்த்திங்கன்னா பெருசாக உஜா இல்லை, ரொம்ப வீக்காக தான் இருக்குது. முத குட்டினாலே தெரியலை. ஆனால் நிறைய வாட்டி நான் வந்து இப்போ டாக்டர்ஸ் கூட்டு வந்து மெடிசன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து டாக்டர்ஸ் கூட்டு வந்து மெடிசன் கொடுக்குறதெல்லாம். ஸோ ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இந்த ஆட்டில் குட்டி தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அதில் என்ன என்ன ஆடு நான் க்ரஸ் பண்ணி எடுத்தேன் குட்டி அப்படின்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அதோடு சேர்த்து அடுத்த வீடியோவில் குட்டிகளுக்கு எத்தனை மாதத்தில் வந்து பூச்சி மருந்து கொடுக்கலாம், ஸோ என்ன பூச்சி மருந்து கொடுக்குறேன் அப்படின்றதையும் காட்டிடுவேன். ஓகே.
ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். ஓகே.